வணக்கம். நமக்கு தூத்துக்குடின்னு சொன்னா என்ன ஞாபகம் வரும்? உப்பு ஞாபகம் வரும். அப்புறம் வேற என்ன ஞாபகம் வரும்? வ.உ. சிதம்பரம்னார் அங்கே கப்பல் ஓட்டினார்னு ஞாபகம் வரும். ஆனா இந்த உப்பு இருக்கு பாருங்க, இந்த உப்பெல்லாம் பொடி பண்ணி டேபிள் சால்ட்டா ஆக்கி அதை வந்து வியாபாரம் செஞ்சது வந்து அந்த ஊரில் மாணிக்கம்னு ஒத்துருங்க. முதல் முதல்ல அவர் தாங்க செஞ்சார். அது அந்த வியாபாரத்தில் வந்து அதுலேருந்து இன்னும் ஒரு வியாபாரம் அவருக்கு வந்தது. எப்படின்னா கேளுங்க, அவர் மாணிக்கம் என்ன பண்ணார், திருச்செந்தூரில் போயின்னு இருக்காருங்க. அந்த கடற்கரையில் என்ன ஆச்சு, நண்டு வந்து மணலை நோண்டுதுங்க. மணலை நோண்டும் போது அந்த மண் வந்து சிகப்பாக இருந்ததுங்க. என்னடா இது மண் சிகப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை பற்றி நம்ம நேராக அதை பூரா பார்சல் பண்ணிட்டு ஜப்பானுக்கு அனுப்பினாருங்க. இது என்னான்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்னும் போது, இது வந்து அல்மண்டைன்னா அல்மண்டைனா அதாவது அல்மண்டைன் அப்படின்னு இதில் ஒரு தாது இருக்குது. இந்த அல்மண்டைன் தாது வந்து எதுக்கு உபயோகப்படும்னு சொன்னால், இந்த டிவி கலர் டிவி இருக்கு பாருங்க, அது செய்யறதுக்கு. அப்புறம் இந்த குடிக்கிற தண்ணியை வந்து ஹார்டு வாட்டரை வந்து மைல்டு வாட்டராக மென்னீராக, அந்த கடின நீரை மென்னீராக மாற்றுறதுக்கு உபயோகப்படுது. ஆனால் அது இல்லாமல் எல்லா எலக்ட்ரானிக் குட்ஸும் அதில் அந்த தாதுலேருந்து செய்யலாங்க. ரொம்ப பிரயத்தனப்பட்டாருங்க இதை விஷயமா பண்ணணும் அப்படின்னு. ரொம்ப சிரமப்பட்டு கடைசியில் என்ன பண்ணாருங்க, தன்னுடைய எய்மில் வந்து 1982 இந்தியன் ஓஷன் கார்னட் சயின்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்கினாருங்க. வியாபாரத்தில் நல்லா முன்னுக்கு வந்தார். இதுக்கு இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஹார்டு ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.